ஓகே, இப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ உலக லெவலில் பார்க்கணும், ஏன் நாடுகள் நாடுகளும் போராட்டம் பண்ணணும், ஏன் எல்லை இல்லை சண்டை நடக்குது? எல்லாமே மனுஷங்க தான், நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன், எல்லாரும் ஒரு மொழி பேசுகிறோம், எல்லாம் என்னமோ இருந்து போகிறோம். ஆனால் எல்லாரோட தேவை நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஆனால் அதிகாரங்கள் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கு? எல்லையில் எல்லையில் ஏன் ஊடுருவாங்க? ஒரு மக்கள் அந்த இடத்துல வாழ அவங்களுக்கு நிம்மதி இல்லைங்க, இந்த இடத்துக்கு வரோம்னா ஒரு தேவை பணி ரொம்ப இருக்குது, அந்த இடத்துல உணவு சம்பாதிக்க முடியல, ஒரு இடத்துல வாழ்றதுக்கு தகுதி இல்லாமல் இடமா இருக்குது, அந்த இடத்துல மக்கள் ஏன் வாழணும்? அதுக்கு தகுதியான ஒரு இடத்த கவர்மெண்ட் தானே செஞ்சு கொடுக்கணும், அதை பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, அப்படி தேவையான உனக்கு கஷ்டமான இடத்துல நீ இரு, அங்கேயுமே நீ இருக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம், அங்கேருந்து வெளியே போகணும்னு சொல்லி ஒரு கூட்டம், ரெண்டு பேரும் அடிச்சுட்டு செத்துக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் அரசியல்வாதி, பொலிட்டீஷியன், மிலிட்ரி, போலீஸ் இது எல்லாமே அந்த இடத்துல தேவை இருந்துகிட்டே இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு தேவை. எல்லைகளில் நாடுகளில் ஏன் பக்கத்து நாடும் பக்கத்து நாடும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு? ஏன் இந்த நாட்டில் இருக்க தீவிரவாதம்னு சொல்லி இந்த சொல்கிறாங்க, ஒரு டேஸ், இந்த மக்களுக்கு இது கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளச்சி இந்த ரிபல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இந்த ரிபல்ஸ் உருவாததுக்கான காரணம் என்ன? அந்த இடத்துல அவன் ஏதோ ஒரு கோரிக்கை வச்சிருப்பான், ஏதோ ஒன்று கேட்டிருந்திருப்பான். நான் சொல்கிறது உண்மையான ஆட்களை சொல்லிட்டு இருக்கேன், சும்மா அந்த வீலே ஆள் வச்சு கிரியேட் பண்ணுறாங்க இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது, அந்த யூஸ்லாம் பண்ணதில்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் பொதுவாக சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ரிபல்னு ஒரு தேவை வருது, அவனுக்கு என்ன தேவைப்படுது? எங்களுக்கு இதெல்லாம் தேவைங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக பண்ணுறீங்க, எங்களுக்கான தேவைகள் எதுவுமே நீங்கள் பூர்த்தி பண்ணலை, தண்ணி வசதி இல்லை, வீட்டு வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை, எதுவுமே இல்லை, உங்களால் அதை கொடுக்க முடியல, காலங்காலமாக நாங்கள் அடிமைப்பட்டே கிடந்துட்டோம், இதுக்கு மேலே இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ரெபல்னு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டத்தோட நியாயமான ஒரு கோரிக்கை தானே? இத்தனை வருஷம் ஆண்டது யாரு? ஒரு அரசியல்வாதி, பொலிட்டிஷியன், மிலிட்ரி எல்லாமே வச்சுக்கோங்களேன், ஒரு மிகப்பெரிய ஒரு கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் தானே அந்த தேவையை பூர்த்தி செஞ்சுருக்கணும். அப்போ அந்த இடத்துல ஒரு தேவை பூர்த்தி ஆகலைன்றப்போ தான் ரிபல்ன்ற ஒரு தேவை வருது. அப்போ இதை உருவாக்குறது யாரு? உங்களுக்கே தெரியுதா? அப்போ தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியதானே? தேவையை பூர்த்தி செஞ்சால் உனக்கு அந்த இடத்துல அதிகாரம், உன்னுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை எடுத்துக்கணும், தனிப்பட்ட அதிகாரம் இருக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல நீ உருவாக்குற. அப்போ ஒன்றால் தான் இங்கே பிரச்சனையை உருவாகுதுன்றது உனக்கு ஏன் தெரியல?